எவ்வளவோ கார்ட்டூன்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம் ஒவ்வொரு கார்ட்டூனுக்கும் ஒவ்வொரு விதமான சூப்பர் பவர்ஸோட காமிச்சிருப்பாங்க அந்த விதத்தில் இந்த பத்து நீர்வாழ் உயிரினங்களுக்கு ஒரு ஒரு சூப்பர் பவர்ஸ் இருக்குது அதே விதை தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போறோம் வெல்கம் டு மோல்டன் மெட்டல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஹே ஃபிஷ் இந்த ஃபிஷ்ஷு மூணு மாதம் வரைக்கும் எந்த இல்லாமல் இருக்குமா கொரியன் மக்கள் இந்த மீன் இனத்தை உணவாகவும் எடுத்துகிட்டு வராங்க பார்பிகாவோ கிரில்டாவோ செஞ்சு சாப்பிட்டு வராங்க சொல்லிக்கிற மாதிரி டேஸ்ட்டு பெருசாக இல்லைனாலும் இந்த மீன் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு விதமான அன்பண்ட் டேஸ்ட் தான் நமக்கு கொடுக்கும் பழங்காலத்துலேருந்தே மென்ஸு அப்ரோடிசியா கேக்ஷனுக்காக இந்த ஃபிஷ் சாப்பிட்டுட்டு வந்திருக்காங்க இந்த மீன் பொதுவாகவே கடலோட ஐயாயிரத்தி ஐநூறு அடி ஆழத்துல தான் காண முடியும் இது உணவாக இறந்த மீன்களையோ இல்லை இது இறந்துடும் தெரியக்கூடிய வகையில் இருக்கிற மீன்களை தான் சாப்பிட்டுட்டு வரும் இந்த மாதிரியான ஹே ஃபிஷ் இருபத்தி ஆறு வெரைட்டியில் இருக்கு ஹே ஃபிஷ்க்கு ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் இருக்குன்னே சொல்லலாம் அதாவது அது தோல் வழியாவே அதுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை எடுத்துக்கக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு டூ தௌசண்ட் லெவனில் இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் அதாவது ஐயூசிஎன் ரிப்போர்ட் படி பன்னெண்டு சதவீதம் ஹே ஃபிஷ் அழிஞ்சிட்டு வருது இந்த மீனோட உடம்பில் எந்த விதமான இலும்பும் இல்லை இதுக்கு தாடைகளும் இல்லைன்னு சொல்லப்படுது அப்புறம் இந்த மீன் தலைகள் எல்லாமே கார்டிலேஜால மட்டுமே ஆக்கப்பட்டிருக்கு கார்டிலேஜ் போன்ஸ் கிடையாது இந்த மீன் வெரைட்டி தன்னோட உடம்புலேருந்து ஸ்லைம்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான திரவத்தை ரிலீஸ் பண்ணும் இந்த ஸ்லைம் ஆப்போசிட்டில் உள்ள தன்னோட இறையோட மூக்கிலையோ வாயிலையோ அடைப்பட்டுக்கும் அந்த வேலையில் எதிரில் உள்ள மீன்களை இது உணவாக எடுத்து சாப்பிடும் தவறுதலா இந்த இந்த வாயிலையோ போயிருச்சுன்னா தனக்கு ரிலீஸ் பண்ணிக்கிறக்கான மெத்தடும் தெரியுமா இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணி தன்னோட அளவுல நூறு மடங்கு பெருசா இருக்கக்கூடிய இறைய கூட பிடிச்சு ஈஸியா சாப்பிட்ருமா நைன்த்தை நம்ம பார்க்க போறது கடலுக்குள்ள அதிவேகமாக ஓடக்கூடிய சக்தி வாய்ந்ததா இருக்கு எழுபது மீட்டர் பர் ஹவர் கடந்து போகக்கூடியதான வகையில் இருக்கு இந்த மீனோட அப்பர்ஜா பார்க்கறக்கே ஈட்டி மாதிரி நீண்ட வடிவில் இருக்குது இந்த மீனுக்கு உடம்புல மேல் பகுதியில் உள்ள ரொக்கையை செயல்னு சொல்கிறாங்க பார்க்கவே நல்லா தோக மாதிரி விரிஞ்சு காணப்படுது இந்த மீன் வேகமாக போகிறதுக்கு இந்த செயல் தான் காரணம் ஃபீமேல் ஃபிஷ் மேலே விட லார்ஜர் சைஸ்ல இருக்கும் இந்த ஃபிஷ் பதிமூணு டு பதினஞ்சு வருஷம் வரைக்கும் நல்லாவே வாழும் கடலோட மேல் பகுதியிலே நம்மளால இந்த மீனை பார்க்க முடியும் அதிகபட்சமாக ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ஃபீட் வரைக்கும் கடலுக்கடியே போயிட்டு வரும் இறை தேடுறதுக்காக செயல் ஃபிஷ்ஷோட உடம்பு விட அதோட செயல் அளவு பெருசாக இருக்கும் இந்த ஃபிஷ்ஷுக்கு இன்னொரு சூப்பர் பவரே இருக்குது ஏன்னு பார்த்தா இதோட பாடி கலரை சேஞ்ச் பண்ணிக்கக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு எதில் தனக்கு தேவையான இறை இருந்துச்சுன்னா தன்னை டார்க் கலரில் சேஞ்ச் பண்ணிக்கும் அந்த இடத்துல தான் இருக்கிறதாவே தெரியாத அளவுக்கு மோஸ்ட்லி நியான் ப்ளூ காப்பர் ப்ரான்ஸு பர்பிள் கலரில் பார்க்க முடியும் இந்த மாதிரியான கலர் சேஞ்ச் எல்லாமே அதோடய நர்வஸ் சிஸ்டத்தை பொறுத்தே அமைஞ்சிருக்கு ஃபீமேல் செல்ஃபிஷ் நாலு புள்ளி அஞ்சு மில்லியன் எக்ஸ் வரைக்கும் லேபனக்கூடியதாக இருக்கும் எய்த்தை நம்ம பார்க்கக்கூடியது மேண்டிஸ் ஷ்ரிம்ப் இதுக்குள்ள சூப்பர் பவர் என்னென்னு பார்த்தோன்னா பவர்ஃபுல் பஞ்ச் தனக்கு எதிருள்ள பெடேட்ரை அதாவது இறையை பஞ்ச் பண்ணுறது மூலியமாகவே ஒரு விதமான ஷாக் வேவ்ஸ் உணரப்பட்டு வலி ஏற்படுத்த வேகமாக அமைஞ்சிருக்கு இது மோஸ்ட்லி நண்டுகளை தான் குறி வச்சு தாக்கும் அப்படி கிடச்ச இறையை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி தனக்கு உணவாக எடுத்துக்கும் கன்ஸ்லேருந்து எப்படி புல்லட் ஃபயர் ஆகி வருமோ அந்தளவு இருக்கும் இதோட பஞ்சர்ஸ் இதோட உடம்புல ரெண்டு சொல்லக்கூடிய விதமாக கூடிய கால்கள் இருக்கு அதை கொண்டுதான் இந்த பஞ்ச் பண்ணி வருது இதுக்கு டாக்டைல் கிளப்ஸ்னு பேரு அந்த வேகம் ஃபிஃப்டி மீட்டர் பர் ஹவரில் இருக்கு இதோட கண்கள் ரெண்டு திசையிலையும் மாறி மாறி நகரக்குடி வகையில் அமைஞ்சிருக்கு இந்த ஸ்டிர்பை நம்ம கண்ணாடி பிடியில் போட்டு வச்சிருந்தோம்னா இதோட பஞ்ச் கெப்பாசிட்டி வச்சு ஈஸியாகவே ஓட்ட போட்டுறோம் இதோட கண்கள் ரொம்பவே ஸ்பெஷல்னு சொல்லலாம் கடலில் எவ்வளோ ஆழத்தில் தன்னோட இறை இருக்குன்னு அதோடய பார்வை கொண்டு ஈஸியாக அதோட டெப்த்து டிஸ்டன்ஸை வச்சு மெஷர் பண்ணிடும் தன்னோடய இறை எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டு அழகாக ஃபோக்கஸ் பண்ணி நகரும் இதோட கண்ணில் பன்னெண்டு டு பதினாறு ஃபோட்டோரோசெப்டார்னு சொல்லக்கூடிய செல்ஸ் அமைஞ்சிருக்கு ஸோ கேன்சர் செல்ஸை ஈஸியாகவே ஐடென்டிஃபை பண்ணிடும் டைனோசரை விட பழமையானதுன்னு சொல்லுவாங்க செவன்த்தை நம்ம பார்க்க போறது பிளாட்டிபஸ் இதுக்கு ஒரு சூப்பர் பவர் அதாவது தன்னுடைய இறை எங்கே இருக்குங்கிறது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடும் இது ஒரு செமி அக்வாட்டிக் அனிமல்னே சொல்லலாம் அதாவது நீர்லேயும் இருக்கும் நிலத்துலையும் இருக்கும் ஈஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவில் நம்ம இந்த பிளாட்டிபஸை பார்க்க முடியும் இது மேக்சிமமாக இருபது இன்ச்சுக்கும் மேலே தான் வளரும் இதோட உடம்புல நிறைய ரெசப்டார்ஸ்கள் இருக்குது அதை எலக்ட்ரோ ரெசப்டார்ஸ்னும் மெக்கானோ ரெசப்டார்ஸ்னும் சொல்கிறாங்க ட்ரெஷர் சேஞ்சையும் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்குவோம் ஸோ தன்னோட இறை எங்கே இருக்குங்கிறது ஈஸியாக லொக்கேட் பண்ணிடுவோம் பார்க்குறதுக்கு க்யூட்டாகவும் நம்மக்கிட்ட நல்லா பழகக்கூடிய விதத்தில் இருந்தாலும் இது ஒரு விஷம் இது நம்மள கிடச்சிருச்சுன்னா ஒரு பெயின்ஃபுல்லான ஷாக்கை நம்ம உணர்வோம் பிளாட்டி பஸ்ஸில் மொத்தம் அஞ்சு வகையான ஸ்பீசிஸ் மட்டுமே இப்போ காண முடியுது ஒரு நாளில் பன்னெண்டு மணி நேரம் தண்ணி கடையே இருந்து தனக்கு தேவையான இரையை எடுத்துக்கும் பார்க்குறதுக்கு நார்மல் சைஸில் ப்ரௌன் கலரில் இருக்கும் இதர ஸ்கின் நம்ம யூவி லைட் கீழே வச்சு பார்த்தோன்னா கிரீனிஷ் ப்ளூ கலரில் க்ளோ ஆகும் இதுவும் அழிஞ்சிட்டு வரக்கூடிய இனம்தான் ஆறாவது நம்ம பார்க்க போகிறது எலக்ட்ரிக் ஈல் இதுக்குள்ள சூப்பர் பவர் என்னன்னா எலக்ட்ரிசிட்டி மாதிரியான ஒரு டிஸ்சார்ஜ் கொடுக்கும் சவுத் அமெரிக்காவில் இந்த வகையான எலக்ட்ரிக் ஈலை நம்ம பார்க்க முடியும் இது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியதான அந்த எலக்ட்ரிசிட்டி அறநூறு வால்ட் அளவுக்கு இருக்குமா ஒருவேளை இந்த எலக்ட்ரிக் ஈல் வந்து அடல்ட்ட கடிச்சிட்டாவோ அவங்க அன்கான்சியஸ் ஆகுறதுக்கான நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்கு இது எல்லாமே அந்த ஈலோட உடம்புல இருக்கிற எலக்ட்ரோசைட் செல்ஸ்களால் ஏற்படுதுன்னு சொல்லப்படுது தன்னோடய இறை பிளிகிறக்கு தண்ணியை விட்டு வெளியே வந்து கூட கேப்சர் பண்ணி எடுத்துகிட்டு போகும் தன்னோட சலைவாவு கொண்டே ஒரு விதமான நெஸ்ட் மாதிரி உருவாக்கி ஃபீமேல் ஈல்ஸ் எல்லாமே அதில் தன்னோட முட்டைகளை போட்டு வச்சுருக்கோம் ஆயிரத்தி இரநூறு பேபி ஹில்ஸ் ஒரு டைம் குஞ்சு பறிக்கும் இந்த நெஸ்ட்டு அந்த முட்டைகளுக்கு எல்லாமே பயங்கர பாதுகாப்பான விதத்தில் அமைஞ்சிருக்கு வருஷத்துக்கு இந்த மாதிரி மூணு டைம் முட்டைகளை கிட்டு வரும் எப்பயுமே இது வாட்டர் சர்ஃபேஸுக்கு வந்து ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு தான் போகும் அதுவும் தன்னோட வாய் மூலமாக தான் எடுத்துக்கும் இந்த எலக்ட்ரிக்கீல்க்கு கண் பார்வை ரொம்பவே கம்மி இந்த எலக்ட்ரிக்கீலோட உடம்புல இருபது சதவீதம் வைட்டல் ஆர்கன்ஸ் இருக்கணும் எண்பது சதவீதம் இந்த எலக்ட்ரிசிட்டி உண்டாக்கக்கூடிய விதமான எலக்ட்ரிக் ஆர்கன்ஸ் தான் இருக்குது இந்த எலக்ட்ரிக் ஸ்கின் எல்லாமே எலக்ட்ரோ ரிசப்டாஸாக ஆக்ட் பண்ணுது பொதுவாக சொல்லணும்னா இந்த ஆர்கன்ஸ் எல்லாமே சுருக்கப்பட்டு அந்த எலக்ட்ரிக் ஈலோட தலைப்பகுதியில் ஒடுங்கி காணப்படுது உடம்பு முழுவதும் நிறைய காணப்படுறது இந்த எலக்ட்ரிக் ஆர்கன்ஸ் தான் ஃபிஃப்த்தை நம்ம பார்க்க போகிறது பிளானேரியஸ் சூப்பர் பவர் என்னன்னு பார்த்தோன்னா இதை கட் பண்ணி நிறைய பீசஸாக போட்டாலும் ஒவ்வொன்றும் வளர்ந்து பெரிய சைஸான ப்ளானரிஸாக மாறக்கூடிய இபிலடி இருக்குது உப்பு தண்ணி நல்ல தண்ணி ரெண்டு விதமான நீர்லேயும் வாழும் எவ்வளோ பீசஸாக கட் பண்ணாலும் அந்த பீசஸ்ஸாக நான் ஒன்று சேர்ந்து ரெண்டு விதமான பிளானரிஸாக ஃபார்ம் ஆயிரும் கட் பண்ணுறக்கு மாதிரி எந்த சைஸ்ல இருந்ததோ அதே சைஸ்க்கு இது உடம்புல உள்ள ஸ்பெஷலான செல்ஸ் தான் காரணம்னு ரிசர்ச் சொல்கிறாங்க பிளானியஸ்க்கு மவுத் வந்து அதோடய உடம்புல நடுப்பகுதியில் தான் இருக்கும் இதோட கண்கள் பார்க்கறக்கே கொஞ்சம் வித்தியாசப்பட்டு இருக்கும் பிளானாரியன் மேன் ஒரு காமிக் புக்கும் வந்துருக்கு ஹியூமன்ஸ் ட்ரக் எடுத்துகிட்டு எப்படி பிஹேவ் பண்ணுவாங்களோ அதே மாதிரியான பிஹேவியர் இது கேட்டால் நம்ம நல்லா பார்க்க முடியும் இதுக்கு லேர்னிங் அபிலிட்டி ரொம்பவே ஜாஸ்தி லேர்ன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை ரிமம்பர் பண்ணியும் வச்சுக்குமா ஃபோர்த்தை நம்ம பார்க்க போகிறது பாக்ஸ் ஜெல்லி ஃபிஷ் இதோட சூப்பர் பவர் என்னென்னு பார்த்தோன்னா இது ரொம்பவே பாய்சனஸ் இந்தோ பசிபிக் நார்த் ஆஸ்திரேலியா பகுதியில் பார்க்கலாம் இந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான ஐயாயிரம் ஸ்டிங் சொல்லக்கூடிய ஒரு விதமான செல் இதோட உடம்புல இருக்கு விஷத்தைக்கு அப்புறம் ஃபங்க்ஷன் நின்றும் அதுக்கப்புறம் உடனே இறப்பு ஏற்படும் சில நிமிடங்களையே வருஷத்துக்கு நூறு பேர் இந்த மீன் கடிச்சு இறக்குறாங்க இந்த விஷத்தை யூஸ் பண்ணி தன்னோட இறையை ஈஸியா கேப்சர் பண்ணிக்குது இதோட பாடி மோஸ்ட்லி டிரான்ஸ்பரண்டா பார்க்கவே பியூட்டிஃபுல்லா இருக்கு பாக்ஸ் ஜல்லி ஃபிஷ்ன்னு சொல்ல போகிறதுனால இந்த பாக்ஸோட ஒவ்வொரு சைடும் நிறைய கண்கள் காணறோம் இந்த கண்களை கொண்டு தன்னோட இறை எங்கே இருக்குன்னு ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடும் பாக்ஸ் ஜில்லி நம்ம சொன்னாலும் இது மீன் வெரைட்டிக்குள்ளே வராது ஜில்லி சொன்னாலும் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் இதோட உடம்புல வாட்டர் தான் இருக்கு இந்த ஸ்டிங் யூஸ் பண்ணி தான் விஷத்தை டிரான்ஸ்மிட் பண்ணுது மூணாவது நம்ம பார்க்க போகிறது சீ கும்பர் இதுக்குள்ள சூப்பர் பவர் என்னென்னா ஹீலிங் பவர்

அழிஞ்சிட்டு வரக்கூடிய ஸ்பீசிஸ்ல இது ஒன்னு இதோட ஆனஸ் வழியா தான் மூச்சு காற்ற எடுத்துக்குமா ரெண்டாவது பார்க்க போறது கட்டில் ஃபிஷ் இதுக்குள்ள சூப்பர் பவர் என்னன்னு பார்த்தா இது உடம்புல உள்ள கலரை ஃப்ரீக்குவெண்டா மாற்றிக்கிட்டே இருக்கும் அப்புறம் இந்த ஃபிஷ்ஷுக்கு மூணு ஹார்ட் இருக்கு ரெண்டு வந்து ப்ளட்டை பம்ப் பண்றதுக்கு ஒன்னு வந்து ஆக்சிஜனை செர்குலேட் பண்றக்கும் இருக்கு இதோட பார்வை ரொம்பவே ஸ்பெஷல் இதோட உடம்புக்கு பின்னாடி உள்ள இலையை கூட ஈஸியா தெரிஞ்சுக்கும் எவ்வளோ இருட்டாக இருந்தாலும் தன்னுடைய இறை எங்கே இருக்குங்கிறது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கும் மேக்னிஃபை பண்ணி பார்க்கறக்கூடியதான கண்கள் இதுக்கு அமைஞ்சிருக்கு இதோட கலரை மாற்றிக்கிட்டே இருக்கிறதுனால கேமலியான் ஆஃப் த சீன்னு சொல்லப்படுது கட்டல் ஃபிஷை கட்டல் ஃபிஷ்ஷில் நூறு ஸ்பீஷஸ் இருக்கணும் பத்து கிலோ வெயிட் வரைக்கும் மேக்சிமமாக இருந்திருக்கு இதுக்கு எட்டு கால்களும் டென்டா கால்ஸும் சொல்லப்படுறது ரெண்டு உறுப்புகளும் இருக்குது இது வாழக்கூடிய நாட்கள் எனவும் ரொம்பவே கம்மி முன்னட்டு ரெண்டு வருஷங்கள் தான் வாழும் இது உடம்புலேருந்து ஒரு விதமான இங்கை ரிலீஸ் பண்ணி ப்ரெடேட்டரை அதாவது இறையை ஈஸியாக கேப்சர் பண்ணிக்கும் இப்போ இந்த இன்கை ரைட்டிங்கும் ட்ராயிங்க்கு யூஸ் பண்ணிக்கிட்டு வராங்க இந்த கட்டல் ஃபிஷ் வந்து ஸ்கூட் வெரைட்டியில் ஒரு வெரைட்டி தான் இது இதோட உடம்பில் உள்ள பிளட்டு வந்து க்ரீன் கலரில் இருக்குமா ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சால்மன் ஃபிஷ் இதோட சூப்பர் பவர் என்னென்னா நேவிகேஷன் ஸ்கில் தான் பிறந்த இடத்துலேருந்து இருக்கிற இடம் விட்டு தூரமாக போய்ட்டு அதை கரெக்டாக தன்னுடைய இடத்துக்கு வந்து சேருமா அதோடய பர்த் பிளேஸை என்றைக்குமே மறக்காது மேக்சிமமாக இரநூறு மைல் தூரம் கூட இது ட்ராவல் பண்ணி போயிட்டு கொஞ்ச நாள் அங்கே இருந்துட்டு அதோட நேட்டிவ் பிளேஸ்க்கே வந்து சேர்ந்துடும் தண்ணீர் இது அதிகமாகவே ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி போகக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு உப்பு தண்ணி நல்ல தண்ணி ரெண்டு விதமான தண்ணீரையும் வாழக்கூடிய விதமாக இருக்குது ஸ்மெல்லிங் சென்ஸ் ரொம்பவே ஜாஸ்தி சால்மன் ஃபிஷ்லேயும் சில வகையான ஃபிஷ்ஷு தன்னுடைய கலரை சேஞ்ச் பண்ணிக்கிற விதமாக இருக்கு மூணு கலர் அளவுக்கு மாற்றிக்கும் கெனடா உள்ள ஓஷனில் ஆறு டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸை நம்மளால் பார்க்க முடியும் அவங்க இதை கீ ஸ்டோன் ஸ்பீசிஸ்னே சொல்றாங்க அலை எவ்வளோ வேகமாக அடித்தாலும் இந்த மீன் அசால்ட்டாக ட்ராவல் பண்ணி போயிட்டே இருக்குமா மெட்டல்